ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர், ரொம்ப சீனியர் ப்ரொஃபஸர், ஹைலி டேலண்டட் அண்ட் ஆல்சோ மனசை பற்றி ரொம்ப அக்கறை வேறு ஆணி வேற படித்தவர். ஓகே, சைக்காலஜி ப்ரொஃபஸர். அவர் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் சைக்காலஜி கிளாஸில் எல்லாத்தையும் மறைவு வழி வந்து பேசுவோம் இல்லையா. ஸ்டூடெண்ட்டும் பேசுவாங்க, சைக்காலஜி அந்த ப்ரொஃபஸரும் பேசுவார். இது உங்களுக்கு தெரியாதில்ல, ஏன்னா நீங்களும் கூட சைக்காலஜி பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட், ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறான். யார்கிட்ட? அந்த சைக்காலஜி ப்ரொஃபஸர்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறான். என்ன கொஸ்டின்? அவன் கில்ட் சம்மந்தப்பட்ட கேட்குறான். என்னென்ன அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்குற கேள்வி, சார் நான் வந்து பெண்களை பார்க்குறேன், அதாவது கொஞ்சம் சடனாக சொல்ல போனால் பெண்களை பார்க்குறேன், பார்க்குறது இங்கிலீஷில் சைட் அடிக்கிறேன்னு சொல்கிறோம். ஓகே, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அது அந்த நான் பார்க்குற அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறேன், அந்த நான் பார்க்குறது வந்து எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஏற்படுத்துது சார் அப்படின்னு அந்த சைக்காலஜி ப்ரொஃபஸரை பற்றி கேட்குறா அந்த ஸ்டூடெண்ட்டு. உடனே அந்த சைக்காலஜி ப்ரொஃபஸர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இதெல்லாம் இருக்கணும்பா, அது கில்ட்டி இல்லை, அதெல்லாம் சாதாரண கடந்து போ, அதெல்லாம் அது இல்லாட்டா நீ யங்ஸ்டர் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் லைஃப். ஓகே, இதெல்லாம் கடந்து போ, இதெல்லாம் இருக்கணும், இது கில்ட்டியே இல்லை, இதெல்லாம் வந்து வேண்டிய விஷயம். உனக்கு இதெல்லாம் வந்தால் மட்டும்தான், இந்த மாதிரிலாம் நீ பார்த்தா மட்டும்தான் யுவர் மெச்சூர்டு மேன், யுவர் மென்டலி ஃபிசிக்கலி ஹெல்த்தாக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு இந்த சைக்காலஜி ப்ரொஃபஸர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சைக்காலஜி ப்ரொஃபஸர்கிட்ட ஒன் ஓர் ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஸ்டூடெண்ட் சொல்லிட்டான். சார் அந்த பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னேன்னா அந்த பொண்ணு வந்து வேறு யாரும் இல்லை, உங்கள் மக தான் அப்படின்ட்டான். அந்த சைக்காலஜி ப்ரொஃபஸர் ரொம்ப ஸ்டன் ஆகிட்டார் அந்த மூமெண்ட்டில். இப்போ அந்த சைக்காலஜி ப்ரொஃபஸர் அப்புறம் ரெக்கவர் ஆகிருப்பார், ஏன்னா அவர் சைக்காலஜி. ஆனால் அந்த மூமெண்ட்டில் அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அந்த நேரத்தில் அவர் வந்து மனநிலை எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்டன் ஆகிட்டார். ஓகே, அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, போதிக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு தான், தனக்குன்னு வந்தால் மட்டும்தான் அது தெரியும் அப்படின்னு உள்ளே அவர் புரிஞ்சுக்கிட்டார். பட் ஹீ ரெக்கவர். ஓகே, கொஞ்சம் இதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜி ப்ரொஃபஸர் இந்த இவன் சொன்னதை தாங்க முடியாமல் கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருக்கார். எப்படி? யாருங்க? சைக்காலஜி படித்து ஸ்காலர், கோல்டு மெடலிஸ்ட், கோல்டு அதாவது தங்கம் பரிசு பெற்ற ஒரு பெரிய ஆள். ஓகே, அவருக்கே வந்து இந்த பையன் டக்குன்னு உங்கள் மகளை தான் இது சைட் அடிக்கிறேன்னு சொன்ன தாங்க முடியல. அது வரைக்கும் அவர் போதனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த போதனை தனக்கு வந்தபோது அது கொஞ்சம் தாங்க முடியாமல் கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருக்கார். அந்த மன கஷ்டத்தில் இருக்கிற சைக்காலஜி ப்ரொஃபஸருக்கு உங்களுடைய புரிதல் என்ன? ஆஸ் மகா ஞானி, நீங்கள் மகா ஞானி தான், அவர் கொஞ்சம் புரிதல் சொல்லுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ வெரி மச் பிரதர். சார் வணக்கம். உங்களுடைய அந்த சைக்காலஜிக்கல் ப்ரொஃபஸருடைய கேள்வியை கேட்டேன், ரைட். இப்போ நான் என்னுடைய பதிலை சொல்கிறேன் சார். சைக்காலஜிக்கல் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறவர் நம்மளை போல் ஒரு நார்மல் மனிதர். அவருக்கு என்ன எக்ஸ்ட்ரா சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து மனதின் செயல்பாடை பற்றிய ஒரு ஸ்டடி. இதுவரையிலும் ஆங்கில மருத்துவர்கள், சைக்காலஜிகள் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து சேகரித்த தகவல்களை அவர் படித்து தெரிஞ்சுக்கிறார். அதை பற்றிய ஒரு அறிவு, ஒரு டேலண்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு நிபுணத்துவம்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஆடிட்டர் அப்படின்னா கணக்கு சம்மந்தப்பட்டதில் நீங்கள் நிபுணத்துவம் பெற்றிருப்பீங்க. எப்படி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது, ஏன்னா உங்கள் ஃபீல்டு ஆடிட்டுங்கனால உங்கள் லாங்குவேஜ்லேயே சொல்கிறேன். அந்த மாதிரி அவர் நிபுணத்துவம் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஐடி டிபார்ட்மெண்ட்டில், இந்த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் நல்ல நாலேஜாக இருப்பீங்க இல்லையா. அது மாதிரி இந்த சைக்காலஜிக்கல் ப்ரொஃபஸர் என்பவர் இந்த சைக்காலஜிக்கல் நாலேஜில் நல்ல டேலண்ட்டாக இருப்பார். ஆனால் அவர் வந்து மனதின் இயக்கத்தை புரிந்து கொண்ட ஞானி இல்லை. இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மனதின் இயக்கம்ங்கிறது
அது நமக்கு முழுவதும் கட்டுப்பட்டது கிடையாது என்ற ஒரு தெளிவும், அதுக்கு மேலே அதில் வேலை இல்லைன்னு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் தேடுதலை முடிவுக்கு கொண்டு வர்றது. ஒரு ஞானி என்பவன் தன்னுடைய மன இயக்கத்தில் தனக்கு எந்த விதமான பந்தமும் இல்லை என்ற தெளிவுடன் வாழக்கூடியவன்தான் ஞானி. மன இயக்கம் என்பது சுதந்திரகதியான இயற்கையான இயக்கம். அந்த இயக்கம் வெளிப்படுத்துகிறத என்னான்னு தான் ஒருத்தரால் தெரிஞ்சுக்க முடியுமோ தவிர, அந்த மன இயக்கம் வெளிப்படுத்துகிறத சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த வகையான ரைட்ஸும் கிடையாது. எப்படி நம்ம வேகமாக ஓடியாந்துட்டு வந்துட்டால் கூட ஹார்ட்டு வேகமாக துடித்து லங்ஸ் வேகமாக சுவாசித்து தான் பிறகு நிதானமாக தான் அமைதியாகுது, அது மாதிரி மனம் ஒரு சிக்கலான சூழ்நிலையை சந்திக்கும்போது பதட்டமும் எமோஷனும் ஆவறதுங்கிறது நேச்சர். இது வந்து ஞானியாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது வந்து நேச்சராக ஏற்படத்தான் செய்யும். எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் எனக்கு ஏற்படத்தான் செய்யும், ரைட்? இப்போ இதில் வந்து அப்போ இதில் என்ன ஞானிக்கும் சாதாரண மனசுக்கும் என்ன வித்தியாசங்கிறது தான் அடுத்து உங்கள் கேள்வியாக இருக்கும். அதுக்கான பதிலும் சொல்கிறேன். இப்போ வந்து சராசரி மனிதனுக்கு எண்ணம்னா என்ன, சிந்தித்தல்னா என்ன அப்படின்னு அவனுக்கு வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. அவன் வந்து அந்த மனதிலிருந்து வெளிப்படுகிற அந்த சிந்தனைகள்லேயே சிக்கிக்கிட்டு வெளியே வர தெரியாமல் திரும்ப திரும்ப சுழன்று அதனால் கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகமாகி உடல்நிலை வந்து கெட்டு தூக்கம் கெட்டு மனவேதனைப்பட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டுன்னு பட்டு அவன் வந்து உடல்நிலை கம்ப்ளீட்டாக சீர்குலைந்து போகிற நிலைமைக்கு ஆயிடுவான். ஒரு மனதை பற்றிய ஒரு தெளிவு நுட்பத்தை பெற்ற ஞானியோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அன்கான்சியஸாக என்னடா நம்முடைய மகளை தான் இவன் இப்படி வந்து பார்த்துருக்குறானா அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும், இயற்கையாக வரத்தான் செய்யும். அதனால் அவருக்கு கொஞ்சம் எமோஷன் கூட வந்திருக்கலாம், இந்த இவங்ககிட்ட இப்படி பழகணுமேனு கூட எண்ணம் தோன்றிக்கலாம். இதெல்லாம் தோன்றது இயற்கைன்னு சொல்கிறேன். கொஞ்ச நேரத்திலேயே அவரே புரிஞ்சுக்குவார், ஓ இது வந்து மனம் வெளிப்படுத்தியிருக்கிற எண்ணம், இது வந்து இயற்கை தான், எல்லாருக்குமே இயற்கையாக இப்படித்தான் வெளிப்படும். நாம் ஒரு பொண்ணை புதுசாக பார்த்தா நமக்கு கூட இப்படி தோணினா கூட அதுவும் இயற்கை தான், புரியுதுங்களா? நாம் வந்து மனசில் தோன்றதில் தப்பு ரைட்டு அப்படிங்கிறது எந்த பாகுபாடுமே கிடையாது. என்ன தோணும்னு நமக்கு தெரியவும் தெரியாது, நமக்கு வெளிப்பட்ட தான் தெரியும், வெளிப்பட்டதுக்கு பிறகு தான் தெரியும் இது தவறான எண்ணம் இது ரைட்டான எண்ணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே கிடையாது. செயல் செய்யும்போது எது சரியான எண்ணம் எது தவறான எண்ணம், தவறான எண்ணத்தை தவறான செயலை செய்யும் பொழுது சமுதாயம் சீர்குலைகிறது, சரியான செயலை செய்யும்போது சமுதாயம் ஒன்றுபடுகிறது உயர்வடைகிறது, ஓகேங்களா? அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசில் எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையவே கிடையாது. வந்ததுக்கு பிறகு அதாவது அப்படி நேச்சுரலாக வர்றதை தான் நம்ம தாட் எண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வந்த எண்ணத்தை அதுக்கப்புறம் நம்மளுடைய முயற்சியை கையில் எடுத்து கொடுத்து சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நமக்கு வேலை இருக்கா இல்லையான்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து அந்த தம்பி சொல்கிறாரு, நான் சைட் அடித்தது வேறு யாரும் இல்லை உங்கள் மகளை தான் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொன்னோடனே டாக்டருக்கு வந்து அன்கான்சியஸாக ஒரு கொதிநிலை வர்றதுங்கிறது இயற்கை, தப்பு இல்லை. பிறகு வந்து டாக்டர் வந்து வெறும் மனதின் இயக்கத்தை புரிந்து கொள்ளாத ஞானியாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து அது வந்து தாட் திங்கிங்க்கும் டாக்டருக்கு வேரியேஷன் தெரியாது, வித்தியாசம் தெரியாது, ரெண்டும் ஒன்றா தான் அவர் பார்த்துருப்பார். நீங்கள் வேணால் எந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் வேணாலும் போய் கேளுங்க, தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னன்னு சொல்லி கேளுங்க, நாம் சொல்கிற மாதிரி டெஃபினிஷன் சொல்கிறாங்களான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரினா என்னன்னு கேட்டிங்கன்னா, தாட் என்பது நம்முடைய முயற்சி கொஞ்சமும் இல்லாமல் நம்மிடம் வெளிப்படுவதற்கு பேர் வந்து தாட். அப்படி நம்ம மனம் வெளிப்படுத்தின ஒன்றை
நாம் புரிஞ்சுக்கிட்டு அது வந்து என்னான்னு நம்ம இவ்வளோ காலம் சேர்த்து வச்சுருக்கிற மெமரியிலிருந்து சிந்திக்கிறதுக்கு பேர் தான் சிந்திப்பு. அதுவும் என்ன சொல்கிறோம், புற செயல்பாட்டிற்கு ஏதாவது தேவைனா அந்த வந்த எண்ணத்தை சிந்தித்து செயல்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறோம். புறச்செயலுக்கு எதுவும் அவசியம் இல்லைன்னா அது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த எண்ணம் சம்பந்தமாக நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனோரீதியான அனுபவம் மனோரீதியான உணர்விலிருந்து நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற கான்ட்ரிபியூஷன்ஸில் இருந்து டிட்டாச் ஆகிறது தான் புரிதல் ஞானம். இப்போ வந்து கொஞ்ச நாள் இல்லை ஞானியாக இருந்தால் சில கொஞ்சம் நேரத்திலே அவர் வந்து அந்த விஷயத்துலேருந்து விடுபட்டு, தம்பி உன்ன மாதிரி ஏற்படுறது இயற்கையப்பா, இது உனக்கு இல்லை நானுமே இப்படி தான் சொல்லிடுவார். எனக்குமே இந்த மாதிரி எண்ணம் வந்தாலும் வரலாம், அது நம்ம கையில் இல்லை தம்பின்னு சொல்லி அவனை தோழமையோடு எதிர்கொள்ளும் போது, நீங்கள் எப்போவுமே ரியலிட்டிக்கே ரியலிட்டின்னு பேசிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, மேட்ரே முடிஞ்சு போச்சு. இங்கே நான் எனக்கெல்லாம் இந்த மாதிரி வராது, உனக்கு இப்படி வந்துச்சா, எல்லாருமே காமன் தானே, அப்படி பார்க்குற மனநிலை தான் அவர் இருப்பாரோ தவிர, தன்னை தனிமைப்படுத்தி தான் உயர்ந்தது ஐடென்டிஃபைன்னு பண்ணிக்கிற எந்த விதமான முயற்சியும் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. சொல்லுவாங்க, நீங்கள் கூட ஐயா பல முறை சொல்லியிருக்கிறாங்க, ஞானியின் சூடு தங்கச்சூடு, அஞ்ஞானியின் சூடு இரும்பு சூடு. அப்படின்னா என்ன, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது இப்படி கூட ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, தங்கம் பொற்கொள்ளன் பண்ணும்போது தங்க ஆபரணம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்களாம், அந்த நெருப்பில் வாட்டி டிசைன் பண்ணிவிட்டு அதை அப்படியே தண்ணியில் போட்டு உடனே எடுத்து அடுத்தது அடுத்து மெல்ட்டிங் பண்ணி அடுத்த டிசைன் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது என்னென்னா, அந்த சூட்டை வந்து தண்ணியில் விட்ட உடனே அந்த சூடு டிசால்வ் ஆகிடும், உடனே எடுத்து அந்த ஆபரணத்தை அடுத்த டிசைன் செய்கிறதுக்கு கொண்டு போயிடலாம். ஆனால் வந்து இந்த இரும்பில் வந்து கொடுவால் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க, கொடுவால் அடிக்கும்போது அந்த ஹீட்டை வந்து தண்ணிக்குள்ளே அந்த கொடுவாலை போட்ட பிறகு கூட அது ஹீட்டு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மெயின்டைன் ஆகும். இரும்பு வந்து சூடை கொஞ்சம் நேரம் தக்க வச்சுருக்கும், தங்கம் உடனே ரிலீஸ் பண்ணிவிட்டு நியூட்ரல் ஆகிக்கிற மாதிரி இரும்பு வந்து நியூட்ரல் ஆகிக்காது. அது மாதிரி தான் ஞானி என்பவன் தன்னுடைய மனம் வெளிப்படுத்தின எண்ண உணர்வுகளில் சில துளி நேரங்கள் தங்கியிருந்து பிறகு இது மனம் வெளிப்படுத்தியது, இதில் எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை என்ற மனநிலைக்கு வெகு விரைவாக தங்கச்சூட்டை போல வெளிவந்து விடுவான். நீங்கள் டாக்டராக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் கற்ற அறிஞர்களாக இருக்கலாம், அறிவு சம்பந்தமாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேகரிச்சிருக்கலாம், மிகப்பெரிய பிரில்லியன்ட் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கலாம், உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய அறிவு கூட உங்களிடம் இருக்கலாம், ஆனால் மனதின் இயக்கத்தை புரிந்து கொள்ளாத வரை நீங்கள் உங்கள் என்ன அறிவுபூர்வமாக சேர்த்து வச்சுருந்தாலும் மனதின் இயக்கத்தில் நம்ம சிக்கி தான் ஆகணும். ஏன்னா நாம் வந்து அதோடய ஆட்சியின் கீழே தான் நம்ம அத்தனை செயல்பாடுகளும் செய்கிறோம். அதனால் இது அத்தனையும் விட மிக சிறப்பு சைக்காலஜிக்கல் உலகத்தையே ஆட்டி படைக்கிற அத்தனை சக்தி, இதை எல்லாத்தையும் விட மிக மிக சிறந்தது நம்மளுடைய பர்த்து வந்திருக்கிறது நோக்கம் மனதின் இயக்கத்தை புரிந்து கொள்வது, ஞான நிலையை அடைவது, மனதில் இருக்கிற பந்தங்களிலிருந்து விடுபட்டு விடுதலையை அடைவது, மனோரீதியாக நாம் சிறைப்பட்டிருப்பதிலிருந்து விட்டு விடுதலை அடைவதைத்தான் விடுதலை என்று சொல்கிறோம். மனோரீதியாக நாம் பந்தப்பட்டு கொண்டிருக்கிற அனைத்து அனுபவங்கள் எண்ண குவியல்கள் உணர்வுகள் என அனைத்தில் இருந்தும் நாம் டிட்டாச் அடைவதைத்தான் துறவு என்று குறிப்பிடுகிறோம். வெளியில் பொருளை துறக்கிறத துறவுன்னு சொல்லலை, வெளியில் பொறுத்த மட்டும் புறத்தை பொறுத்த மட்டும் எல்லாமே மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் என்பது நம்மளுடைய வாழ்க்கை வசதிக்கு தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்வதற்காக மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளும் மனநிலையோடு நாம் இருக்கிற போது, எப்பேற்பட்ட நிகழ்வு ஏற்பட்டாலும்
மனம் வெளிப்படுத்திய அத்தனை நிகழ்வுக்கும் அது இயற்கையான ஆனது என்றுதான் ஒரு ஞான நிலையில் இருப்பவர் எடுத்துக்கொள்வார். அந்த நிலையில் இல்லாதவர்கள் அதனோடு போராடி தன்னைத்தானே வருத்தி கொள்ளும் மனநிலையில்தான் இருப்பார்கள். உங்கள் கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சவர்கள் நான் விட சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேலே விளக்கம் வேணால் நீங்கள் டைரெக்டாக என்னை கால் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி சார். தேங்க்யூ.